Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஒன் டே விலாக். இன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம அந்த கருங்கல்லாம் எடுக்க போகிறோம். ஏன்னா நேற்றே சொல்லியிருந்த 3 days ஒன்றா வீடியோ எடுக்கலன்னா அப்புறம் அதுவே வந்துட்டு அப்போ 10 minutes மேலே போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று அந்த கிரெயின் வந்துடும், நம்ம அந்த கல்லெல்லாம் மேலே தூக்கி வைக்கிறேன். ஏன்னா ஒரு 6 அடிக்கு அந்த கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அது வந்தோடனே பார்க்கலாம். நாங்கள் வந்து இயர்லியராகவே கிளம்பி வந்துடுவோம். இன்றைக்கெல்லாம் வந்து 4:30 எழுந்து காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் 5:30 எழுப்பிவிட்டு இவங்களும் எல்லாம் குளிக்க வச்சுட்டு எல்லாம் குளிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வீட்டிலேருந்து ஒரு 6:00 கிளம்பிட்டோம். ஸோ இங்கே ஒரு 7:00 வந்து இங்கே ரீச் ஆகியாச்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்தோடனே நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஒர்க் தான் போகும். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து அப்படியே ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்க இப்படி தான் இருக்குது. ஏன்னா மழை வந்து ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு 10 நிமிஷமாக தான் வந்துட்டு மழை விட்டுச்சு. அதனால் ஒரு இன்னும் வந்துட்டு ஒரு இன்னும் 6 மணி ஃபீலிங்கே இருக்குது. இப்போ ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே அந்த 6:00 மாதிரியே இருக்குது இங்கெல்லாம். ஏன்னா மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் மழையெல்லாம் விட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டு சூப்பராக நல்லா இருக்குது. ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்வெட்டரெல்லாம் ப்ரிப்பேராக போட்டு வந்துட்டால் தான் நல்லாயிருக்கும். அத பையன் எடுத்துங்க. அந்த லாஸ்ட் அவர் அப்படி வளைச்சுக்கிறார். இருக்குது அந்த அந்த கேப்ல போய் அவர் வரிசையில் இருக்கலாம். இல்ல அவர்கிட்ட சொல்லுங்க, அந்த அங்க அந்த லாஸ்ட் போய் அப்படி விட சொல்லுங்க. அந்த இதுல போய் தெரிய மாட்டேங்குது வீடியோக்கு. சரி இரு வர வர. நல்லா கட்டிட்டாங்களா? மெதுவா இருக்கு, மெதுவா இருக்கு.
வா. இதாங்க எனக்கு குரு நட்டம் இல்ல ரொம்ப லாஸ். ஏல அவர் இல்ல இல்ல அவருக்கு என்ன வந்துச்ச வாயில அது பூரா சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம போடு தானே வேணும். நான் தொழில்காரன் எல்லாம் மறைக்க முடியாது இல்ல வேலையை. என்ன வச்சு நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்க? இல்லைங்க பின்னாடி உள்ள தண்ணியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, நம்ம பேசவே இல்லை. அதெல்லாம் உள் பக்கம் வர எங்களை ஓப்பன்ல தெரியும் அப்படின்ட்டாரு. எனக்கு கூட அவளை கற்பனை பண்ணுங்க. இப்ப நாங்க கட்டல் செஞ்சிருக்கிறோம், இப்ப கட்டளை காட்டுறோம் பாருங்க. ஒரு கட்டல் செஞ்சிருக்கிறோம் இப்ப அவங்க அவ்வளவுதான். நாங்க இதுதான் இப்படி ஒரு வேலையை இப்படி ஒரு நுணுக்கத்தை நீங்க இருந்து ஸ்கைப்ல பார்த்து இவ்வளவு நுணுக்கத்தை இப்ப நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்க கொடுத்தது என்னது? போல போல இருக்கங்க. வந்துட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ள போய் மதிய லஞ்ச் வாங்கிட்டு வந்துடலாம். லஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மீல்ஸ் வாங்கலாம்னு பார்த்தோம். அதுக்குள்ள அன்னைக்கு சண்டே வருது. சரி, ஒரு சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க இல்லையா அப்படிங்கறனால நான் வந்துட்டு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. மட்டன் பிரியாணியில் ஒரு சின்ன பயம் அப்படிங்கறனால சிக்கன் பிரியாணி கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்துட்டு அது ஃபுல்லாக தான் வச்சுட்டே இருந்தாங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து ஃபினிஷிங் வந்துருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 80 அடிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மீதி வந்துட்டு ஒரு 20 அடிக்கு வந்து இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறனால எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக வச்சு அப்புறமா உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பை பை. நம்ம இப்படியே சப்போர்ட் கொடுங்க.